தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றுதான் மாலாவி. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய இந்நாட்டில் 50% அதிகமானோர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர். அதிலும் 25% பேர் மிகவும் மோசமான பொருளாதார நிலையில் இருக்கிறார்கள். மாலாவியின் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த வில்லியம் கம்குவாம்பா என்ற சிறுவன் தனது புத்திசாலித்தனமான முயற்சியால் எப்படி தன்னுடைய கிராமத்தை வறுமையிலிருந்து மீட்டான் என்ற உண்மை கதைதான் கடந்த ஆண்டு வெளியான தி பாய் ஹூ ஹானர்ஸ் த விண்ட் என்ற ஆப்பிரிக்க திரைப்படம். இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல நடிகரும் இயக்குநருமான சிவெட்டல் எஜியோபார் இயக்கி நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தற்போது நெட்ஃபிளிக்ஸில் வைரலாகியிருக்கிறது. வில்லியம் கம்குவாம்பா என்ற 13 வயது சிறுவன் மாலாவியில் உள்ள தன்னுடைய கிராமத்தில் வசிக்கிறான். அவனது தாய் தந்தை மற்றும் சகோதரியுடன் வாழும் அவனுக்கு பள்ளிக்கூடம் போவதும் பாடம் படிப்பதும் ரொம்பவே பிடித்த விஷயம். வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியிருந்தாலும் அவனுடைய தாயும் தந்தையும் அவனது படிப்பை ஊக்குவித்தனர். தாங்கள் கஷ்டப்பட்டாலும் வில்லியம் தொடர்ந்து பள்ளிக்கு போக ஊக்கப்படுத்தினார்கள். என்றாலும் ஒரு கட்டத்தில் அவர்களால் அவனது பள்ளி கட்டணத்தை கட்ட முடியவில்லை. அவனது பள்ளி படிப்பு பாதையில் நின்று போகிறது. வில்லியம் பகலில் தனது தந்தைக்கு உதவியாக வயல் வேலை செய்தாலும் அவனுடைய எண்ணம் முழுக்க அவனது பள்ளி நூலகத்தை சுற்றியே இருந்தது. எப்படியோ கெஞ்சி வேண்டி அவன் தனது பள்ளி நூலகத்திற்குள் பிரவேசிக்கும் அனுமதியை பெறுகிறான். அங்கு அவனுக்கு யூசிங் எனர்ஜி என்ற புத்தகம் கிடைக்கிறது. அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு மின்சார வசதியே இல்லாத தன்னுடைய கிராமத்தில் சிறிய காற்றாழையினை உருவாக்க அவன் முயல்கிறான். அதற்கு முன்பாக அவன் ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். வில்லியமின் பள்ளி ஆசிரியர் பயன்படுத்தும் மிதிவண்டியில் இருக்கும் டைனமோ அந்த சைக்கிளின் முகப்பு விளக்கினை எரிய செய்கிறது. இந்த டைனமோ மின்சார உற்பத்தி அவனுக்கு ஒரு யோசனையினை உருவாக்குகிறது. அதன்படி அவன் ஒரு காற்றாழை தயாரிக்க முடிவு செய்கிறான். அதற்கு அவனுடைய அப்பாவின் சைக்கிள் தேவைப்படுகிறது. ஆனால் அவரோ வில்லியம் ஏதோ விளையாட்டு பொம்மை செய்ய நினைக்கிறான் என நினைத்து சைக்கிளை தர மறுக்கிறார். வில்லியம் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து காற்றாழை உருவாக்க தேவையான பொருட்களை சேகரிக்கிறான். ஒரு கட்டத்தில் தன் மகன் மேல் நம்பிக்கை வரவே தனது சைக்கிளை வில்லியமின் ஆராய்ச்சிக்கு தருகிறார் அப்பா எஜியோபார். அக்கிராமத்தில் இருக்கும் மரங்கள் உதவியுடன் 32 அடி உயரமுள்ள காற்றாழை தயாராகிறது. வானம் பார்த்த பூமிக்கு நீர் இறைத்து கொடுக்க இந்த காற்றாழை உதவ போகிறது. ஒரு பெரிய அதிசயத்திற்காக மக்கள் வில்லியமின் முன் காத்திருந்தனர். அவன் ஏற்கனவே சேகரித்திருந்த சைக்கிள் டைனமோவை சைக்கிள் மற்றும் விசிறி இறக்கைகளுடன் இணைக்கிறான். காற்று பலமாக வீச விசிறி சுழல்கிறது. மின்சாரம் கிடைக்குமா கிடைக்காதா என மக்கள் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். ஒளியின் வேகத்தில் மின்சாரம் உருவாகிறது. அங்கிருந்த சிறு கிணற்றிலிருந்து மோட்டாரானது தண்ணீரை இறைத்து நிலத்தில் விடுகிறது. மக்கள் கொண்டாட்டத்தில் குதிக்கின்றனர். மின்சார வசதி கூட இல்லாத வானம் பார்த்த பூமியான அந்த கிராமம் உலக செய்தியானது. இப்படியாக வில்லியம் கம்குவாம்பா ஒரு சாதனையை நிகழ்த்துகிறான். 2001 இதனை செய்த போது வில்லியமின் வயது வெறும் 13 தான். இந்த செய்தி கொஞ்சம் தாமதமாகவே உலகுக்கு தெரிய வந்தது. வில்லியமை பற்றி அறிந்த டிடி குளோபல் நிறுவனம் அவனை ஒரு கருத்தரங்கில் பேச அழைத்தது. அதன் மூலம் உலக முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்த வில்லியம் தனது முயற்சியால் தன்னுடைய கிராமம் மட்டுமல்லாமல் தன்னுடைய அண்டை கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார். இப்போது அவருக்கு வயது 32. வில்லியம் எழுதிய சுயசரிதையான தி பாய் ஹூ ஹானர்ஸ் த விண்ட் என்ற நூலினை அடிப்படையாக கொண்டு இந்த திரைப்படம் உருவாகியிருக்கிறது. இது தவிர ஆப்பிரிக்காவில் எய்ட்ஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாடகங்களையும் முன்னெடுத்து நடத்தி வருகிறார் வில்லியம் கம்குவாம்பா. இப்படத்தில் வில்லியமின் அப்பாவாக நடித்திருப்பவரும் இந்த திரைப்படத்தின் இயக்குநருமான சிவெட்டல் எஜியோபார் ஒரு அசாத்திய நடிகர். இவருடைய நடிப்பில் 2013 வெளியான 12 Years a Slave என்ற சினிமா ஆஸ்கர் விருதை பெற்றது. 12 வருடங்கள் அடிமையாக வாழ்ந்த ஒரு அற்புதமான இசைக்கலைஞனின் வாழ்வை பேசிய அத்திரைப்படத்தை ஸ்டீவ் எம்சிகுயின் இயக்கியிருந்தார். ஆப்பிரிக்காவின் சிவா மொழியில் உருவாகியிருக்கும் தி பாய் ஹூ ஹானர்ஸ் த விண்ட் என்ற இந்த திரைப்படம் NAACP இமேஜ் விருதினை அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டின் இன் எ மோஷன் பிக்சர் பிரிவில் பெற்றது. BBC மற்றும் பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்த இத்திரைப்படம் தற்போது நெட்ஃபிளிக்ஸில் கிடைக்கிறது. இப்படத்தின் ஒளிப்பதிவாளர் டிக் பாப் ஆப்பிரிக்காவின் வெக்கையினை உலகோர் மடங்களில் உக்கிரமாக கடத்தியிருக்கிறார். சாதனை சிறுவன் வில்லியமை அப்படியே திரையில் பிரதி எடுத்திருப்பவர் மேக்ஸ்வெல் சிம்பா. இதுதான் இவருடைய முதல் முழுநீள திரைப்படம் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அந்த அளவிற்கு பிரமாதமாக நடித்திருக்கிறார் மேக்ஸ்வெல் சிம்பா. தான் ஆசையாக வளர்த்த நாய் பசியால் இறந்து போகும் ஒரு காட்சியில்
மேக்ஸ்வெல் சிம்பாவின் நடிப்பு காண்போரை நெகிழ செய்துவிடும். மிக இல்லாத பக்குவமான நடிப்பை மேக்ஸ்வெல் சிம்பா வெளிப்படுத்தி இருப்பது இந்த திரைப்படத்திற்கு மிக பெரிய பலம். சர்வதேச அளவில் இன்னும் பல்வேறு விருதுகளை தி பாய் ஹூ ஹானர்ஸ் த விண்ட் என்ற திரைப்படம் பெறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. தனது 13 வயதில் காற்றை வசப்படுத்திய வில்லியம் கம்குவாம்பா இன்று உலக அளவில் பலருடைய நம்பிக்கையினை அறுவடை செய்திருக்கிறார்.